Hi friends, welcome to Chutti's Home. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் என்ன பிரேக் லன்ச் என்ன செஞ்சேங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மார்னிங்கோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு கொத்தமல்லி புதினா சாதம் தாங்க செஞ்சேன். பாப்பா வெரைட்டி ரைஸ்ட்டு கேட்டதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வந்துட்டு புதினா எடுத்துக்கங்க. அதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு வரமிளகா, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க. உங்களுக்கு வந்துட்டு நைஸாக அரைக்க முடியலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நிலக்கடலை பருப்புக்கு பதிலாக நீங்கள் முந்திரி ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், வரமிளகா இதெல்லாம் வதங்கி வரதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுறேங்க. கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். இன்றைக்கே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு கொத்தமல்லி புதினா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ இதுக்கு இடையில் வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு வறுவலுக்காக உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கி விடணுங்க. ட்ரையாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடணுங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு சாப்பாடு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கும்போதே கொஞ்சம் எண்ணெய் விட்டுறணும். அப்புறம் கொஞ்சம் இதுக்கு சாப்பாடுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் மூடி வச்சு சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும் வச்சிடலாங்க. அப்புறம் இதுக்கிடையில் உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சுங்க. இது வந்து வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து தோல் உரித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ணி தாங்க குக்கரில் வேக வச்சுருந்தேன். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நீங்கள் இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா வந்து எல்லா உருளைக்கிழங்குலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம். இதுக்கிட்டலாம் பாருங்கள், நான் முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்து வரணுங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடை எடுத்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதில் ரெடி பண்ணிக்கலாம். சாப்பாடு ஆற வச்சும் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சூடாக போட்டாலும் சூடாக போட்டும் இங்கே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நெய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் உருளை. இப்போ நம்ம சாப்பாடும் கலரியாச்சுங்க. பாப்பாவோட டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க பெல் சிம்பலை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.